ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி வீடியோ சொல்ல பார்க்குறக்க முன்னாடி சொன்னால் ஹெச்டிஎம்எல் எப்படி ஃப்ரேம் சேர் செய்யணும்னு சொல்லி பார்க்குறக்கமே சொன்னால் என்பிக்குலர் ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து மெயினாக கேட்கப்படுறக்கடியே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹைப்பலிங் ஃப்ரேம் செட்டுன்ற விஷயந்தான். இந்த ஆல்ரெடி வந்து ஃப்ரேம் செட்டு சாரி அதாவது ஹைப்பலிங் எப்படி பண்ணுற அதே போல் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் இந்த ஃபைனல் ஹெச்டிஎம்எல் குவெஷ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்ம், இந்த ஹைப்பலிங், இந்த ஃப்ரேம் செட் இந்த மூன்றையும் உள்ளடக்கின மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அப்போ ஹட்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஹைப்பலிங் ஃபார்ம்ஸ் அந்த ஃப்ரேம் செட்டுன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி வந்து இந்த ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுற, ஹைப்பலிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதர்ஸ் இது ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது தெரியாதவர்கள் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலவாக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முந்தைய நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்போலை கிளிக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நம்ம டெய்லி வீடியோஸ்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். நான் வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். லாங்குவேஜ் HTML கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். பேசிக்காக எல்லா சிண்டெக்ஸையும் குயிக்காக டைப் பண்ணிக்கொள்கிறேன். டைட்டில் வந்து நான் என்ன சரி சொன்னால் நம்ம இதுக்கு வந்து உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாகவே நான் என்ன செய்யணும் சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி கொள்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லாமே செய்ய போகணுன்னு பிளான் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் என்ன செய்யணும்னு சொன்னால் HTML என்று சொல்லி போகிறேன் என்று சொன்னால் சும்மா உங்களுக்காண்டி HTML எக்ஸாம் என்ற ஒரு ஃபோல்டர் போடுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம HTML எக்ஸாம் உங்களுக்கு எம்பிக்குள்ள முடிவில் வந்து HTML இது செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ளே செய்கிறீங்கன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் நான் வந்து நான் ஃப்ரேம் செட்டிங் செய்ய போகிற எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே தான் சேவ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து இதுக்குள்ளே செஞ்சினமா பட் இதுக்குள்ளே நிறைய ஃபைல் இருக்குது, அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நான் இதுக்குள்ளே செய்ய இருக்கேன். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்து முடிச்சோன்னா நம்ம நிறைய ஒரு 4-5 ஃபைல் செய்ய வேண்டியிருக்கு. நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஈஸியாக செஞ்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் டைட்டிலை வந்து நான் கொடுத்து கொடுறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் க்ரீன் கலர் என்று சொல்லி கொடுத்து கொள்கிறேன். இந்த டைட்டில் பேர் வந்து இப்படி கொடுத்து கொள்கிறேன் டைட்டில். அதே மாதிரி ஹெட்டை வந்து முடிச்சு கொள்கிறேன். நான் பாடி எப்படி கொடுக்குறேன்னு சொன்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேண்டி பாடி பிஜி கலர் ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ள க்ரீன் என்று கொடுத்து கொள்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே ஒரு டைட்டில் கொடுத்துக்கொள்கிறேன். H1 அவருக்குரிய ஃபோன் காலர் கொடுத்துக்கொள்கிறேன் வந்து அப்படின்னு சொன்னால் ஃபோன் காலர் ஈக்குவல் ஒயிட் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ என்னத்துக்கு என்று சொல்லி உங்களுக்கு உள்ளங்கம் அதாவது இந்த க்ரீனுக்குள்ளே ஃபோன்ட் என்று சொல்லி நான் கொடுத்துக்கொள்கிறேன். அதில் டெக்ஸ்ட் வந்து போட்டுக்கொள்கிறேன் ஃபோன் கலர் ஈஸ் க்ரீன் இப்படி சும்மா டைப் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஃபண்ட் என்ற டெக்கை முடிச்சுக்கொள்கிறேன். அதே போல் H1 வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அதே போல் நான் உண்டுமே டைப் பண்ணல பொடியை முடிச்சுக்கொள்கிறேன். அதே போல் HTML நான் முடிச்சுக்கொள்கிறேன். இதில் வந்து சாதாரணம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். டைட்டில்ன்றது வந்து நான் க்ரீன் கலர் என்று கொடுத்துருக்கேன். பாடி பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனாக வரணும் பண்ணுறபடிய இதை கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் வரணும் ஃபோன் கலர் இஸ் க்ரீன்ன்ட்டு சொல்லி. அந்த ஃபோன் கலர் இஸ் க்ரீன்ன்றது வந்து என்ன கலரில் வரணும் சொன்னால் ஒயிட் கலரில் வரணும் சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன செய்யறது சொன்னால் இவரை சர்வ் பண்ணி கொடுக்குறேங்கன்னு சொன்னால் நம்மளோட டெஸ்க்டாப்பில் நான் இப்போ க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே நான் அவரை சர்வ் பண்ண போகிறேன். HTML எக்ஸாமில் இவர் வந்து நான் என்ன சேவ் பண்ணுன்னு சொன்னால் க்ரீன்ட்டே சர்வ் பண்ணி கொள்கிறேன். அதே போல் சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இவரை ரன் பண்ணி பார்க்கலாம். கூகுள் க்ரோமில் வந்து ரன் பண்ண முடிச்சுனா உங்களுக்கு வெள்ளங்க இப்போ என்ன விஷயம் முடிச்சுனா ஃபோன் கலர் க்ரீன் போட்டிருக்காரு, பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் இருக்குது. அதே போல் நான் நினச்சுன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் டைப் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. நான் ஃபைல் நீங்கள் கொடுத்து அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ ஏன் இது வந்து ப்ளூ கலரில் இல்லைன்னு சொன்னால், நம்ம லாங்குவேஜில் எப்போயுமே நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணக்குள்ள கட்டாயம் ஹெச்சி செலக்ட் ஹெச்டிஎம்எல் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஹெச்டிஎம்எல் ஃபார்மெட்டுக்கு இருக்கும், இல்லை டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டுக்கு தான் இருக்கும். இதில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன், ஒன்றை வந்து ரெட்டாக மாற்றிக்கொள்கிறேன், சாரி ரெட்டாக மாற்றிக்கொள்கிறேன். இதில் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரெட்டன் கொடுத்துக்கொள்கிறேன். அதே போல் ஃபோன் இஸ் ரெட் இப்படி கொடுத்துக்கொள்கிறேன். ஒரே விஷயம் ஒரு விஷயம் நான் செஞ்சுருக்கேன், அதை சர்வ் பண்ணி கொள்கிறவங்க வந்து ரெட்னு சொல்லி கேபிட்டல் லெட்டரில் போடாமல் இல்லை தேசமொழியில் போடுறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொடுங்க, இதுலேயும் பிரச்சனை இல்லை. நான் இவரை ரன் பண்ணி பார்க்குறேன், ரன் கூகுள் க்ரோமில் வந்து இவர் ரெட்டில் இருக்கார், ஃபோன் வந்து ஃபோன் இஸ் ரெட்னு சொல்லி சர்வ் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்னொரு ஆளை சர்வ் பண்ணி கொள்ளலாம், ஃபைல் நியூ, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஃப்ரேம் செட்டுக்கு பார்க்குற விஷயத்த மட்டும் நான் கொஞ்சம் கிளியராக சொல்லுவேன் உங்களுக்கு. இதை நான் சொல்லிக்கொள்கிறோம் வந்து ப்ளூ கலர்னு போட்டுக்கொள்கிறேன், ப்ளூ கலர், இது வந்து ப்ளூ. அதே போல் ஃபோன் டிஸ் ப்ளூன்னு போட்டுக்கொள்கிறேன். இவரை சர்வ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ளூ ப்ளூ ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ இவர் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மூன்று பேர் ரெடியாக இருக்காங்க. ஒன்று பார்த்தோம் மட்டும் சொன்னால் க்ரீன் கலர் இருக்குது, ஃபோன் டிஸ்க் ஃபோன் கலர் இஸ் க்ரீன்னு கொடுத்துருக்கோம், ஃபோன் கலர் இஸ் ரெட்னு கொடுத்துருக்கோம், அதே போல் ஃபோன் கலர் இஸ் ப்ளூ ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ண அந்த ஃபைல் தான் அந்த மூன்று ஃபைலும். இப்போ அடுத்த என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம முக்கியமாக அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து இவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இவங்க மூன்று பேரை நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு ஹைப்பர்லிங்க் பண்ணணும். இவங்க மூன்று பேரையும் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஹைப்பர்லிங்க் பண்ணணும். ஹைப்பர்லிங்க் பண்ணி போட்டுத்தான் என்ன செய்யணும்னா ஃப்ரேம் செட் செய்யணும். அதுதான் ரூல்ஸ். ஃபஸ்ட்டே இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான என்னென்ன பேஜஸ் வேணுமோ அந்த பேஜஸை ஃபஸ்ட்டுக்கு டிசைன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ கலர் என்ன கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது நம்ம செஞ்ச மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ன்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் செப்பரேட் செப்பரேட் பேஜாக மூன்று பேஜ் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், அடுத்தது வந்து இப்போ மூன்று பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சு, அடுத்தது வந்து நீங்கள் எத்தனை பேஜ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி கொடுங்க, நான் வந்து மூன்று பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஹைப்பர் லிங்க் பண்ண போகிறோம். நான் என்ன செய்யணும்னா ஃபைல் நியூ எடுத்துக்கொள்கிறேன், லாங்குவேஜ் உள்ளே போய் ஹெச்டிஎம்எல் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன், ஹெச்டிஎம்எல் ஓகே, ஹெச்டிஎம்எல் ஹெட் போட்டுட்டேன். அதே போல் டைட்டிலும் போட்டுட்டேன். டைட்டில் எப்படி போட போகிறேன்னு சொன்னால் ஹைப்பர் லிங்க் வந்து கொடுத்துக்கொள்கிறேன், சேர்த்து எடுத்துக்கொள்கிறேன் ஹைப்பர் லிங்க்னு சொல்லி. ஸோ டைட்டிலில் போட்டுவிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால் ஹெட்டை முடிச்சு கொள்கிறேன். அதே போல் பாடியை ஆரம்பிச்சு கொள்கிறேன். என்ன செய்யறேன்னு சொன்னால் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து பொடி ஆரம்பிச்சிருக்கோம், பொடி முடிச்சிருக்கோம். இதுக்குள்ளே தான் நான் ஹைப்பர் லிங்க் பண்ண போகிறேன். என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால், பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மூன்று பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், மூன்று கலரில். அந்த மூன்று கலரையும் வந்து என்ன செய்யறோம்னா ஹைப்பர் லிங்க் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம்தான், இருந்தாலும் திரும்ப ஒருக்க செய்கிறோம். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஓகே, என்ன செய்யணும்னு சொன்னால் லிங்க் பண்ணிக்கொள்கிறேன். ஏ ஹெச்எஃப் ஈக்குவல் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ளூ கலரை கொடுத்துக்கொள்கிறேன், ப்ளூ கலர். இதில் கரெக்டாக முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னால், நம்ம கிளிக் பண்ணால் என்ன விஷயம் ஒன்று சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் இந்த பேஜ் ஒரு ரன் பண்ணுறேன். அதாவது இப்போ ஃப்ரேம் செட்டுன்றது வந்து ஒரு பேஜை ரெண்டாக பிரிக்கிற இல்லாட்டி மூன்றாக பிரிக்கிற, நம்மளை தேவைக்கேற்ற மாதிரி ஒரு பேஜை பிரித்து
ஒரு இடத்த கிளிக் பண்ணால் ஒரு இடத்த வார மாதிரி செய்கிறது தான் ஃப்ரேம் செட். இப்போ அந்த அடிப்படையில் ஸ்டாண்டர்டாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணால் ரைட் சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் இப்போது பல மெத்தட்ஸ் இருந்தாலும் ஒரு மெத்தட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் உதாரணத்துக்கு இந்த மெனுபாரை பார்த்தீங்கன்னா கூட இது லெஃப்ட் சைடில் வைக்கலாம், ரைட் சைடில் வைக்கலாம், டொப்பில் வைக்கலாம், எப்படின்னா வைக்கலாம். பட் ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க எங்கே வச்சுக்காங்கன்னு சொன்னால் கீழுக்கு பொட்டமில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரேம் செட் வந்து ரைட்டை கிரியேட் பண்ணால் பொட்டம் டாப் எப்படி ஒன்று செய்யலாம், ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் அடிப்படையில் இருக்குது, அதை எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஹைப்பர்லிங்க் பண்ணுறோம். அந்த ஹைப்பர்லிங்க் பண்ணி கிளிக் பண்ணுற அந்த பேஜ் வந்து எங்கே ஓப்பன் ஆகணும்னு சொன்னால், இப்போ இது ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம்னு நினச்சிக்கொள்ளுங்க. இங்கே கிளிக் பண்ணால் இவ்வளோத்து ஓப்பன் ஆகணும்ன்றதுக்கு இனிஷியல் பண்ணி சொன்னால், இப்போ ரைட் சைடில் ஓப்பன் பண்ணணுமென்றபடியாக வந்து அவருக்குரிய டார்கெட் எந்த பிளேஸ் என்று சொன்னால் ரைட் சைட். ஸோ என்ன செய்யணும் பண்ணி சொன்னால், இதில் வந்து கட்டாயம் டார்கெட் என்ற விஷயத்தை போட்டுக்கொள்ளணும். டார்கெட் ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ளே ரைட் வந்து போட மறந்துடுறாங்க, போடலாட்டி வேலை செய்யாது. அப்போ டார்கெட் போட்டுட்டேன். அதே போல் என்ன லிங்க் என்ன பேரில் வரும் நம்ம லிங்க் என்று சொன்னால், என்ன சொல்லுங்க, இந்த பேஜ் வந்து இதுவரை என்னென்னா வந்து இவர் ப்ளூ கலர் என்று கொடுத்துக்கொள்கிறேன். ப்ளூ கலர் என்று கொடுத்துட்டு இந்த ஆங்கர்டெக்கை வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அதே மாதிரி மூன்று பேர் இருக்காங்க. மூன்று பேருக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், கோப்பி பண்ணி விடுத்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். சாரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அடுத்த இருக்காது க்ரீன் என்று சொல்லி அவருக்கு வந்து க்ரீன் கலர் என்று கொடுத்துக்கொள்கிறேன். அதே போல் அடுத்தவர் பார்த்தோம்னு சொன்னால் ரெட் கலர். எல்லாருமே ரைட் தான், ரைட் சைடு இதை ஓப்பன் ஆகணும். அப்போ இவர் வந்து ரைட். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் சொன்னால் இங்கே இருக்கிற ஃபைலையும் பார்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி நீங்கள் சேவ் பண்ணிக்க லொக்கேஷனுக்குள்ளே என்ன பேரில் இருக்கோ அதை ரீநேம் பண்ணி என்ன செய்யலாம்டா போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு விடத்தை ஒரு பிளவுட்டு என்ன சொன்னால் எக்ஸ்டென்ஷன் போட மறந்துட்டேன், கட்டாயம் வந்து டாட் HTML போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி போடலாட்டி சரியாக வராது. ஏன்னா HTML ஃபைல் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த HTML ஃபைல் என்ற எக்ஸ்டென்ஷன் கட்டாயம் கொடுத்து அவங்க வர மாதிரி தெரிஞ்ச விஷயம்தான். இதில் வந்து கட்டாயம் ப்ளூ ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ஃபைவருக்கும் எடுத்த ரெட் என்று கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால், இப்போ மூன்று எல்லா விஷயமுமே போட்டாச்சு. இப்போ இவரை வந்து சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவர் நான் என்ன செய்யறேன் சொன்னால், லிங்க் பண்ணு சொல்கிறதுக்காக வேண்டி லிங்க் அண்டே கொடுத்துக்கொள்கிறேன். லிங்க் அண்டு கொடுத்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால், இவரை வந்து சாரி இவரை வந்து ரன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே ஒரே இதில் ஒரு பிரேக் டைப் போடாததால் இப்போ ஒவ்வொரு தடவை என்ன செய்யறேன்னு சொன்னால் பிளேக் டைப் போட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒவ்வொரு தரம் செய்ய பிள்ளைங்களும் சில பிள்ளைகள் வரும். அந்த பிள்ளை என்னென்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் செய்யக்குள்ளே அப்படி செஞ்சால் தான் வந்து ஒழுங்கான முறையில் மற்ற வேலைகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ப்ளூ க்ரீன் கலர் ரெட் கலர் இப்படி இருக்காரு. இப்போ ப்ளூ கலரை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ப்ளூ கலர் வருது, அதே போல் க்ரீன் கலரை கிளிக் பண்ணால் க்ரீன் கலர் வருது, அதே போல் ரெட் கலரை கிளிக் பண்ணால் ரெட் கலர் வருது. தனித்தனி பேஜில் தான் ஓப்பன் ஆகுது, நம்மளே தனி பேஜில் ஓப்பன் ஆகக்கூடாது. இப்போ இவ்விடத்த ப்ளூவை கிளிக் பண்ணால் இன்னும் கிடையாது தான் வரணும். பட் என்ன செஞ்சுருக்கோம் சொன்னால், இதுவரைக்கும் நம்ம ஹைப்பர்லிங்க் தான் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டெப் 1 வந்து உங்களுக்கு தேவையான செப்பரேட் பேஜஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்கள். செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் அவலத்தையும் க்ரியேட் பண்ண ஃபைல் அவலத்தையும் ஹைப்பர்லிங்க் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம என்ன சேவ் பண்ணோம்னு சொன்னால், நான் என்ன சேவ் பண்ணணும்னு சொன்னால் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அது என்ன விஷயம்னு சொன்னால், நாம் அது ஈஸியாக அடையாளம் காண்றதுக்காக வேண்டி, அதாவது என்ன விஷயம்னு சொன்னால், இவ்விடத்தில் ப்ளூ கலர் க்ரீன் கலருன்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. அதே போல் ஃப்ரேம் செட்டை ரெண்டாக பிரித்து இவ்விடத்தை என்ன சேவ் பண்ணணும்னு சொன்னால், வெல்கம் இல்லாட்டி ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விடுத்த ஒரு பேஜ் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பேஜ் இருக்குன்னு சொல்லி, ஒரு ரைட் சைடில் ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு சொல்லி நான் என்ன செய்யப்படுன்னு சொன்னால் ஒரு அடையாளப்படுத்த போகிறேன். அதுக்காண்டி என்ன செய்யறேன்னு சொன்னால், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரேம் செட்டையே செஞ்சுட்டு அதை செஞ்சு விடலாம்னு நினைக்கிறேன்.
ஃப்ரேம் செட்டில் முக்கியம் என்ன விஷயம் என்று சொன்னால், நான் HTML என்று போட்டுக்கொள்கிறேன், அதே போல் ஹெட்டர் அமைச்சு கொள்கிறேன், அதே போல் டைட்டிலும் போட்டு விட்டேன். இதில் டைட்டில் வந்து நான் வந்து ஃப்ரேம் செட் என்று போட்டுக்கொள்கிறேன், ஃப்ரேம் செட் டைட்டிலை வந்து முடிச்சுக்கொள்கிறேன், அதே போல் ஹெட்டையும் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஹெட்டை முடிச்சுட்டு இதில் வந்து ஃப்ரேம் செட் போடக்குள்ள கடைசி வரைக்கும் நீங்கள் பொடி என்ற விஷயம் போடக்கூடாது. ஏன்னு சொன்னால், பொடின்றதை போட்டோம் அப்படி சொன்னால் நம்மளுக்கு ஒரு பேஜை வந்து 100% தான் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே பண்ணும். நம்ம என்ன செய்யப்படும் அப்படி சொன்னால், ஒரு பேஜை பல பகுதிகளாக வந்து டிவைட் பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். அப்போ இந்த பொடி என்ற விஷயத்தை போடாதீங்க. பொடி போடாமல் தான் நம்ம என்ன செய்யப்படும்னா பேஜை வந்து வேறு பிரிக்க போகிறோம். நான் என்ன சொன்னால், இதில் ஃப்ரேம் செட்னு சொல்லி ஒரு டெக் இருக்குது. ஃப்ரேம் செட் நம்ம என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால், ஃப்ரேம்ஸ் வந்து இப்போ இவடத்து ஒரு கோலம் இங்கே ஒரு கோலம் வரப்போகுது. அப்போ ஒரு பேஜை ரெண்டாக பிரிக்க போகிறோம். நான் சொல்லியிருக்கேன், ஒரு பேஜ் வந்து 100% சொன்னால் இந்த ப்ளூ கலர்ன்றது வந்து சின்னதாக தான் வரணும். அப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணுறது பெருசாக இருக்கணும். ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால், ப்ளூ இப்போ 100% இந்த லிங்க் இருக்கிற ஏரியாவில் 20% ஆகவும், இங்கே டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஏரியாவை வந்து 80% ஆகும் வந்து நான் என்ன செய்ய பண்ணி சொன்னால் கொடுக்க போகிறேன். ஃப்ரேம் செட் கோல்ஸ் கோல்ஸ் ஈக்குவல் கொட்டேஷன் ஆரம்பிங்க, 20% கொடுத்துட்டு அதே போல் குரோமா போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து 80%. ஏன் எப்படி கொடுக்குறேன்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு பேஜை வந்து ரெண்டு அப்படிக்கணும் மற்றபடியாக வந்து 20% கொமா 80%. அப்போ 20% பிடிச்சிட்டு அடுத்து 80% முடிச்சுட்டு அப்போ டோட்டல் 100% வந்து அவர் ஈக்குவல் பண்ணுவார். ஆனால் இங்கே வந்து 20% ஆரம்பித்து இவ்வளோ 20% முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக வராது. ஏன்னு சொன்னால், இது வந்து ஒரு பேஜை தான் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒரு தனித்தனியாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் டிவைட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாறிங்க. அதே போல் அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு, அதாவது ஒரு பேஜை வந்து இது செஞ்சாச்சு. அப்போ ஃப்ரேம் செட் ஆரம்பித்தா ஃப்ரேம் செட்டுன்ற டெக் வந்து நம்ம முடிக்கணும். அது நம்மளோட ரூல்ஸ் என்று தெரியும். இனித்தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னால், லிங்க் பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம லிங்க் பண்ணிருக்கிறது வந்து ஆல்ரெடி வந்து இங்கே டார்கெட் வந்து ரைட் சொல்லியாச்சு. ஸோ வந்து நம்ம எந்த இதுவுமே சொல்ல தேவையில்லை, இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிவிட்டால் போதும். அப்போ இதில் வந்து எப்படி லிங்க் பண்ணுறேன்னு சொன்னால், அதில் ஏஹ்ரெஃப் அண்டு ஹைப்பர்லிங்க் பண்ண மாதிரி இங்கே ஃப்ரேம் செட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஃப்ரேம் SRC அதாவது இமேஜுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு இமேஜ் IMGSR கொடுக்குற மாதிரி இங்கே வந்து ஃப்ரேம் SRC ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ளே. இப்போ இந்த மூன்று ஃபைலையும் ஹைப்பர்லிங்க் பண்ணி எதுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா, லிங்க் டாட் HTMLக்குள்ளே எல்லாரையும் லிங்க் பண்ணி ஒவ்வொரு பேஜாக. அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரேம் செட்டுக்குள்ளே எடுக்கப்புறம் யாருன்னு சொன்னீங்க, ஹைப்பர்லிங்க் பண்ணியிருக்கோம் தானே, இந்த லிங்க்ன்ற HTML அவரை தான் கூப்பிட போகிறோம். இவருக்குள்ளே என்ன செய்கிறாரு சொன்னால், இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்ம இவங்களை எடுக்க தேவையில்லை. அப்போ இவரை லிங்க் பண்ணவரை வந்து இதுக்குள்ளே எடுத்தோம்னா போதும். அப்போ இதில் வந்து அவற்ற பேர் வந்து நம்ம லிங்க் டாட் HTML கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து கேபிட்டலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நான் கேபிட்டலில் கொடுத்துக்கொள்கிறேன், டாட் HTML. அப்போ இவரை முடிச்சு கொள்கிறேன். இப்போ இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் செய்யணும் என்னென்னு சொன்னால், கவர்மெண்ட்டை இவரை சர்வ் பண்ணி கொள்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இவரை சர்வ் பண்ணி கொள்றேன். இதை வந்து ஃப்ரேம் செட் என்று போட்டுக்கொள்கிறேன். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு ஃப்ரேம் செட் என்று போடுறேன். இவரை வந்து சர்வ் பண்ணி கொள்கிறேன். சர்வ் பண்ணிட்டு இவரை வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ நம்மளுக்கு பேஜ் வந்து ரெண்டு சைட்டுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ இவரை கிளிக் பண்ண முடிச்சுன்னா ஒரு தனி பேஜ்லாம் ஓப்பன் ஆகிறார். ஏன்னு சொன்னால், இப்போ இவருக்கு வந்து இந்த பேஜில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த லொக்கேஷனுக்குள்ளே போகிறதுக்கு இவருக்கு எந்த அடையாளமும் இல்லை. என்ன செய்யலாம் முடிச்சுனால், நம்ம வந்து இன்னொரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி இந்த அதாவது இந்த பேஜில் அவரை வந்து டிஸ்பிளே பண்ண வச்சோம் என்று சொன்னால், இந்த பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபைலுக்குள்ளே நியூ க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். லாங்குவேஜில் HTML ஆரம்பிச்சு கொள்கிறேன்.
head title title வந்து welcome page போட்டு போடுறேன் welcome page னு சொல்லிட்டு அப்ப title வந்து போட்டு போடுறேன் அப்ப head time வந்து முடிச்சு போடுறேன் அப்ப அது வந்து body அது சாதாரணமான html ஃபைல் தான் body இல்ல நான் இதல என்ன செய்யறேன்னு சொன்னால் html and ஆரம்பிச்சி sorry h1 and ஆரம்பிச்சி welcome ஒரு பிரேக் டைப் போட்டு டூ அடுத்த பிரேக் டைப் போட்டு மை பேஜ் அண்ட் போட்டு பிரேக் டைக்கை போட்டு போடுறேன் இப்போ அதே போல் இந்த h1 நான் என்ன செய்கிறேன் சொன்னால் முடிச்சு கொள்கிறேன் அதே போல் பொடியை முடிச்சு கொள்கிறேன் அதே போல் HTML-ஐ முடிச்சு கொள்கிறேன் சர்வ் பண்ணிக்கொள்கிறேன் அவரை வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் வெல் என்று போட்டுக்கொள்கிறேன் இல்லாடி வெல்கம் என்று போட்டுக்கொள்கிறேன் அவரை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ இந்த ஃபைல் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த ஃப்ரேம் செட்டில் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இவர் வந்து நம்மளுக்கு ரைட் சைடுக்கு தான் போகணும் இவருக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃப்ரேம் SRC ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ளே welcome.html அண்ட் போட்டுட்டு அதே போல் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இவர் நம்மளுக்கு ரைட் சைட்டில் தானே ஓப்பன் ஆகணும் அப்போ இவரை வந்து நான் என்ன செய்கிறேன் சொன்னால் ரைட் சைட்டுக்கு ஓப்பன் பண்ணணும் ரைட் சைட்டுக்கு ஓப்பன் பண்ணணும்ன்றபடி என்ன செய்கிற இதை ஃப்ரேம் சைட்டுக்குள்ளே செய்கிறதால இவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் டார்கெட் சொல்லிடலாது அதே போல் இந்த லிங்க்ன்ற ஏரியாவில் வெல்கம்மே நம்ம போடலாது ஏன்னு சொன்னால் வெப்சைட் வந்து ரன் ஆகக்குள்ளே நம்மளுக்கு வெல்கம் வெல்கம் டு மை பேஜ்னு சொல்லி வரணும் ஆனால் நம்ம இங்கே இவரை லிங்க் பண்ண முடிச்சுன்னா இதை லிங்க் கிளிக் பண்ணால் தான் அந்த வெல்கம் டு மை பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு அப்படி வரக்கூடாது நம்மளுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகக்குள்ளேயே ரைட் சைட்ன்ற 80% ஏரியாவுக்குள்ளே அந்த வெல்கம் டு மை பேஜ்ன்றது ஓப்பன் ஆகணும் அப்போ அதுக்கு என்ன விஷயம் பண்ண கட்டாயம் வந்து நேம்ன்ற விஷயத்தை போட்டு கொள்ளுங்க நேம் இவருக்கு வந்து ரைட் அதுக்கு ரைட் சைட்லாம் வரணும் அப்போ இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்போ அதே போல் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் HTML வந்து நம்ம முடிக்கணும் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ சரியாக வருமானு நினைக்கிறேன் இதை ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ப்ளூவை கிளிக் பண்ணுறேன் ப்ளூ வந்து ரைட் சைட்டுக்கு வருது க்ரீன் வந்து ரைட் சைட்டுக்கு வருது அதே போல் ரெட் கலர் வந்து ரைட் சைட்டுக்கு வருது இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்து நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதாவது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு திரும்ப இருக்கா வேணும்னு சொல்லி விடுறேன் இதில் வந்து மூணு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி கொள்ளுங்க எப்படி ஒன்று தான் க்ரியேட் பண்ணுவேன் க்ரியேட் பண்ணுறது வந்து சாதாரணமாக செய்கிறது தான் நார்மல் HTML யூஸ் பண்ணி அடுத்து வந்து லிங்க் பண்ணுறது வந்து கட்டாயம் நம்மளுக்கு என்ன பேரில் க்ரியேட் பண்ணுமோ அந்த பேஜை கொடுத்து க்ரியேட் பண்ணி கொடுங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கட்டாயம் வந்து டார்கெட் வந்து ரைட்டில் கொடுத்து கொடுங்க ஏன்னு சொன்னால் ரைட் சைட்டுக்கு தான் நம்ம வந்து அந்த டார்கெட்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிற இடம் வந்து ரைட் சைட் ஸோ அந்த டார்கெட் வந்து ரைட் சைடுக்கு இருக்கணும் அதே போல் வந்து நான் வெல்கம் என்ற பேஜை ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு இன்ன இருக்கிற பேஜ் வந்து நான் திரும்ப ரன் பண்ண இங்கே ரன் பண்ணக்குள்ளே இந்த பேஜ் வந்து ரைட் சைட்டில் இப்படி இந்த 80% அது வந்து இந்த பேஜை வந்து இவ்விடத்த இவ்வளவும் வந்து 20% இவ்வளவும் வந்து 80% ஸோ வந்து டோட்டல் வந்து 100% அப்படி தான் வெப்சைட் இருக்கும் வந்த அடிப்படையில் ஓப்பன் பண்ணக்குள்ளே இந்த வெல்கம் டு மை பேஜ் வரணுன்றபடி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்படி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த அடிப்படையில் இப்படி தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் பெர்சன்டேஜ் கொடுக்குறேன் அதே போல் ஃப்ரேம் செட் கொடுக்கக்குள்ள கட்டாயம் பொடின்ற விஷயத்தை போடாதீங்க பொடின்றது போட்டால் வேலை செய்யாது சம்டைம் ஏன்னு ப்ரௌசருக்கு ப்ரௌசர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஃப்ரேம் செட் கொடுக்குள்ள எப்பயுமே வந்து பொடி போடுறது அதே போல் என்னென்னு சொன்னால் ஃப்ரேம் போடக்குள்ளே வந்து நீங்கள் இங்கே லிங்க் பண்ண மாதிரி ஏஹெச்ரேஃபன் போட்டு இங்கே லிங்க் பண்ணிடாதீங்க ஏன்னு சொன்னால் ஃப்ரேம் செட் போடுறபடியாக கட்டாயம் ஃப்ரேம் SRCன்ற விஷயம் தான் போடணும் இதில் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்
அப்போ நம்ம லிங்க் பண்ண ஃபைல் வந்து இங்கே வந்து என்ன செய்கிற முடிச்சுன்னு ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த லிங்க் டாட் ஹெச்டிஎம்எல்லுக்குள்ளே தான் க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர் இந்த மூன்றுமே லிங்க் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம இவரை ஓப்பன் பண்ணாலே அவங்க மூன்று பேரையும் ஓப்பன் பண்ணது சமன். அதே போல் ஃப்ரேம் எஸ்ஆர்சி வெல்கம் டு ஹெச்டிஎம்எல் ரைட் சைடில் ரன் பண்ணுறோம். அப்படியே எடுத்த டார்கெட் சொல்லிடுது, அது டார்கெட் சொன்னால் வேலை செய்யாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ஃப்ரேம் செட்டுன்றதுக்குள்ளே ஃப்ரேம் செட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பொடி ஆரம்பிக்கல. அப்போ பொடி ஆரம்பிச்சிருந்தா நம்ம என்ன செய்யலாம்னா டார்கெட் அண்ட் ஏரியா சொல்லியிருக்கலாம். இப்போ பொடி இல்லை, இது வந்து சாதாரணமாக ஃப்ரேம்ன்ற பொடியாக வந்து அதில் நேம்ன்றது ரைட் பண்ணணும். அப்போ ரைட் ரெண்டு கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ இப்படி செஞ்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதே போல் இவர் ஒரு ரன் பண்ணிட்டு பார்க்குறேன். இதில் வேணும் மனுஷனும் நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் இதுக்கு சின்னதாக ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வர்றேன். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நினைச்சுனால அவர் கொஞ்சம் கீழே சென்று வருவார். அதே போல் இந்த டெக்ஸ்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா சென்டர் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி என்ன செய்யலாமண்டா சென்டர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இவர் வந்து வெல்கம் டு மை பேஜ்னு சொல்லி நான் என்ன செய்யணும் சென்டர் பண்ணியிருக்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இப்படி வருது. அதே போல் இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ கோல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கோல்ஸ் ஒன்று சொன்னால் ஃப்ரேம் செட்டில் குளம், கோல்ஸ் ஒன்று சொன்னால் இதில் வந்து குளம். அதே போல் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு அடுத்த விஷயம் பார்க்கறக்கும் இப்போ குளம் மட்டும்தான் கொடுக்கலாம்னு சொன்னால் குளம் இல்லை, நம்ம ரோஸும் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து விளங்குமென்னு நினைக்கிறேன். இப்போ கோல்ஸ் என்று சொன்னால் குளம், அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபார்முலையும் டெக்ஸ்ட் ஏரியா க்ரியேட் பண்ணக்குள்ளே கோல்ஸில் வந்து எத்தனை ரோ எத்தனை குளம் கொடுத்தா தான் அந்த டெக்ஸ்ட் ஏரியா அந்த நம்மளுக்கு ஒரு ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுற அளவுக்கு அட்ரெஸ்ஸை டைப் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் தந்துச்சு. அந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணக்குள்ளே பார்த்துருந்தோம். அதே போல் இப்போ இதில் வந்து என்ன இருக்கிறதுல நம்மளுக்கு மேலுக்கு ஒரு குழம்பும் வந்து கீழுக்கு ரெண்டாக பிரியிற மாதிரி செய்கிறண்டா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். விநாணி செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு குளம் தான் இருக்குது. இப்போ இவ்வளோத்து குளம் இருக்கிறதுக்கு முந்தி விநாணி செய்கிறேன் சொன்னால் மேலுக்கு சின்னதாக ஒரு ரோம் ஒன்றை போட்டு அதுக்கு கிழங்கு செய்யப்படுன்னு சொன்னால் அவரை பிரிக்க போகிறேன். அபினி செய்கிறேன் சொன்னால் இப்போ கீழுக்கு ஒரு என்ட்ரி பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த குளத்தை வச்சே போதும், குளம் மட்டுமே போதுமானது. ஆனால் ரோவையும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரேம் செட், இதுலேயும் ஃப்ரேம் செட் போடணும் கட்டாயம். ஏன்னு சொன்னால் கோல் குளம் ரோஸ் சொல்லக்குள்ள கட்டாயம் ஃப்ரேம் செட் போடணும். ஃப்ரேம் செட் ரோஸ் ரோஸ் ஈக்குவல் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் 15%, அதே போல் 85% போட்டுட்டு கொட்டேஷனை முடிச்சுட்டு வேலை முடிச்சுக்கொள்கிறேன். அதே போல் நம்ம ஃப்ரேம் செட்டுக்குள்ளே ஃப்ரேம் எஸ்ஆர்சி ரைட் சைட்டுக்கு சொல்லியிருக்கோம், இதே மாதிரி சொல்லியிருக்கோம். நான் என்ன செய்யணும் நம்மளுக்கு வந்து இப்போ மேலுக்கு தானே, இங்கே தானே ஓப்பன் ஆகணும். அதாவது எங்கே ஓப்பன் ஆகணும்னு சொன்னால் நம்மளுக்கு மேலுக்கு விடத்தில் தானே ஓப்பன் ஆகணும். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஃபைல் நியூ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் லேங்குவேஜில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் HTML இருக்குது. HTML கொடுத்துட்டு நான் ஒரு சாதாரணமாக ஒரு ஹெட்டை போட்டுட்டு ஒரு சாதாரணமாக ஒரு HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். டைட்டில் இது வந்து டொப் ஒன்று போட்டுக்கொள்கிறேன். டொப்பில் வர ரெண்டு வழியாக டொப்பில் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு இப்போ வந்து இவ்வளோ என்ன செய்யறேன்னு சொன்னால் டைட்டில் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அதே போல் ஹெட்டையும் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அப்போ பொடி ஆரம்பிச்சுட்டு சாதாரணமான HTML தான். இதில் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் H1 என்று கொடுத்துட்டு அவருக்கு முன்னுக்கு இதில் என்ன செய்யறேன்னு சொன்னால்
frame set rows and frame set rows and put the h1 and அதே போல நான் அடுத்து வந்து பொடியை முடிச்சு கொள்றேன். அதே போல HTML-ஐயும் முடிச்சு கொள்றேன். அப்போ இவரை சேவ் பண்ணுவோம். நான் சிறுன்னு சொன்னால் டொப்பில் வரணும் பண்ணபடி, அதாவது டொப்புன்னு சொன்னால் இது லெஃப்டில் இருக்குது, இது ரைட்டில் இருக்குது. மேலுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்து மேலுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை போடுற மாதிரி போட்டுட்டு அந்த மேலுக்கு ரோவுக்கு கீழுக்கு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி தான் சேர்க்குறேன். அப்போ என்ன செய்யணுச்சுன்னா இவருக்கு ஒரு டோப் பண்ணு கொடுத்து கொள்கிறேன். அப்போ டோப் பண்ணு கொடுத்துட்டு இவரை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து ஃப்ரேம் செட் ப்ரோசன் வர்றாரு. அப்போ நம்ம இங்கே ஃப்ரேம் செட் ஏரியாவில் இவர் தான் நம்மளுக்கு முக்கியமான இடம். இப்போ இதுவளவு நம்ம நேரத்தோடு செஞ்ச விஷயம். இப்போ ஃப்ரேம் செட் இப்போ விட்டது ரோ வரணும் பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ இதுக்கு கீழுக்கு ஃப்ரேம் எஸ்ஆர்சி ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், டாப் டாட் ஹெச்டிஎம்எல். இப்போ டாப் டாட் ஹெச்டிஎம்எல் கொட்டேஷனை முடிச்சு கொள்கிறேன். சொல்லுங்கள், நீங்கள் பிளக்கேட் ஆரம்பிக்காதால இப்படி பிளாக் கலரில் காட்டுது. பிளாக் கலரில் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் தான். நம்ம டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அதே போல் என்ன செய்யணும்னு சொன்னால் இவரை வந்து மூடிக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் கட்டாயம் இவர் வந்து ஃப்ரேம் விசாரித்து ரைட் சைடில் ஓப்பன் பண்ண முடியாது. நேம் வந்து ரைட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இவர் வந்து நம்மளுக்கு மேலுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. என்ன செய்யணும்னு சொன்னால் நேம் ஈக்குவல் டாப் பண்ணி கொடுத்து கொள்கிறேன். சில டைமில் இப்படி நேம் போடாமலும் வரலாம், பட் மேக்ஸிமம் வந்து வராது. அப்படி வரணும் அப்படி சொன்னால் சரியாக இது வந்து ஒரு சரியான மெத்தட். அப்போ மேலுக்கு டாப்பில் வரணும், இது ரைட் சைடில் வரணும், ஓப்பன் பண்ணக்குள்ளே வரணும் அப்படியே நான் இவரை கொடுத்து கொள்கிறேன். இப்போ இவங்க லிங்கை கிளிக் பண்ண தவறணுன்றபடியே இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம லிங்கில் டார்கெட் சொல்லியிருக்கான். ஆனால் இவங்களுக்கு டிரெக்டாக வரணுமன்றபடியாக வந்து இப்போ வேண்டி செய்யணும்டா ரன் பண்ணக்குள்ளே வரணுன்றபடியே அவங்களுக்கு நேமை கொடுத்து செய்கிறேன். இப்போ ஒரு சர்வ் பண்ணிவிட்டு ஒன்று மறந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ஒரு ஃப்ரேம் செட் ஆரம்பிச்சிருக்கான். அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ரேம் செட் ஆரம்பிச்சிருக்கான். பட் ரெண்டு ஃப்ரேம் செட் வந்து இப்போ இந்த ஃப்ரேம் செட்டை கிளிக் பண்ணாமல் இந்த ஃப்ரேம் செட் முடிஞ்சதான் காட்டுது. ஆனால் இந்த ஃப்ரேம் செட்டை கிளிக் பண்ண மாட்டால் எதுவுமே காட்டலை. அப்போ நிஷன் மட்டும் கட்டாயம் வந்து அந்த ஆரம்பம் முடியும் வந்து சரியாக போட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி சில சரியாக விட வந்தாலும் நம்மளுக்கு சில இரசுகளை வந்து ஹைப் மறைச்சிட்டு விட வந்தும் வராத மாதிரியும் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி சில ஆன்சர்கள் வரும். அப்போ அது சரியாக இருக்கணும்னா சரியாக செஞ்சு கொள்ளுங்க. இவரை சர்வ் பண்ணிவிட்டு இவர் ஒரு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா விளங்கமைப்பேன். இந்த வெப்சைட்டை இப்போ மேலுக்கு ஃபஸ்ட்டு கண்டு செய்வார்னு சொன்னால் பார்ப்பார் வந்து. அப்போ ஃபஸ்ட்டு பார்ப்பார் நம்மளை வந்து ரோஸ்ன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் வந்து ஒரு டேபிளில் மேலுக்கு மேலேருந்து கீழே இப்போ ரோ இப்படி போ இப்படி வரலாம் ரோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீ சொல்ற ஃபஸ்ட்டு 15% மற்ற 85%ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கண்டு செய்வார்னு 15% 85%ன்னு சொல்லி இவர் 15 கீழே இருக்கிற ரோ வந்து பெருசாக இருக்குது. அப்போ அது வந்து 85%. அதை பார்க்கக்குள்ளே வந்து என்ன செய்வார், ஃப்ரேம் செட்டட் டொப் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து டொப்பில் ப்ரிண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்போ மேலுக்கு என்ன செய்வார், இதை வந்து டிஸ்பிளே பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்ப்பார் அப்படின்னு சொன்னால் ஃப்ரேம் செட்டு அடுத்த ஃப்ரேம் செட் போட சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து கோல்ஸ் அனுப்பிருக்காங்க, கோல்ஸ் அனுப்பிச்சு கோலம். ஸோ வந்து இங்கே 20% அப்போ இது வந்து 15, அப்போ 20 போட்டிருக்கோம். அப்போ என்ன செய்வார், திரும்ப கோலம் பண்ணப்படைய வரைஞ்ச பிரிப்பார். இங்கே 20, இங்கே 20, இங்கே 80, ஆனால் இங்கே 15, இங்கே 85. அதான் இவர் கொஞ்சம் சின்னதாக இருக்கார், இவர் கொஞ்சம் பெருசாக இருக்கார். அதே போல் வந்து லிங்க் பண்ணுறதை போட சொல்லியிருக்கோம். அப்போ அவர் வந்து லிங்க் பண்ணுவார். அது வந்து இப்போ சாதாரணமாக வந்து இப்போ ஃப்ரேம் எஸ்ஆர்சி வெல்கம் டு டெச்டிஎம்எல் நேமும் வந்து என்ன செஞ்சுருக்கோம், ரைட் சைடுக்கு போட்டிருக்கோம். அப்போ ரைட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ இவர் என்ன செஞ்சுருக்கலாம்ட்டா, நம்ம ஒருக்கா டிலீட் பண்ணிவிட்டு ஒருக்கா சர்வ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கல என்ன நடக்குதுன்னு சொல்லி எந்த மாற்றமே நடக்கலை. ஆனால் கிளிக் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு வேறு பேஜில் ஓப்பன் ஆகுது. அப்போ இது ஓப்பன் ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த டார்கெட் வந்து நம்ம ரைட் சைடில் சொல்லாதது தான். இப்போ சர்வ் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணி ஒரு திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்து முடிச்சு நம்மளுக்கு அந்த பேஜில் சரியாக ஓப்பன் ஆகுது.
அப்போ கட்டாயம் வந்து வெல்கம் பேஜும் வந்து போகிறதுக்கு மாதிரியாக சொன்னால் அந்த வெப்சைட் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சரியான பாதை வந்து அவங்கள டென்ஷன் பண்ணால் சொல்லணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த டாப் பேஜ் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து ஃபண்ட் வந்து ஃபண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கோங்க. ஃபண்ட் சைஸ் ஈக்குவல் 20% கொடுத்துக்கொள்கிறேன், பர்சன்டேஜ் கொடுக்க தேவையில்லை. அதே போல் நான் சரி சொன்னால் கலர் வந்து ரெட் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ முடிச்சுட்டு என்ன செய்ய சொன்னால் இடத்துல இங்கே வந்து ஃபோண்டை வந்து முடிச்சுக்கொள்கிறேன், ஃபோன் டேக்கை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அதே போல் என்ன செய்ய சொன்னால் இவ்விடத்த மாக்கியூ ஆரம்பிச்சு கொடுக்குறோம். மாக்கியூன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா இது ஒரு அனிமேஷன் டெக்ஸ்ட் போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது மாக்கியூ. இவரை வந்து சர்வ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃப்ரேம் செட்டுக்குரிய ஃபைலில் தான் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரேம் செட் ப்ரௌசர்னு சொல்லிட்டு இப்போ அப்படி அனிமேஷன் வருது. ஆனால் நம்ம ரன் பண்ண வேண்டியது ஃப்ரேம் செட் ஃபைலில். ஃப்ரேம் செட் ஃபைலில் இப்போ ரன் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஃபண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்குன்றத விட நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நினைக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு 5 கொடுத்துக்கொள்ளலாம். 5 கொடுத்துட்டு ஒரு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பெருசாக இருந்த கூட நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணலை. இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப ஃபோன் சைஸ் வந்து சின்னதாக இருக்கேன். இப்போ வந்து மேலுக்கு ஒரு ரோ இருக்குது, கீழுக்கு ஒரு பேஜ் இருக்குது. இப்போ இவரை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஃபைல் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஓப்பன் ஆகுது. இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஃப்ரேம் செட் க்ரியேட் பண்ணுறோம். உங்களுக்கு ஃப்ரேம் செட்டில் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்குமே நினைக்கிறேன். எல்லாருமே இண்டிவிஜுவல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வந்து HTML மிஸ் பண்ணுறதுக்கான காரணம் இந்த ஃப்ரேம் செட்டுன்ற விஷயம். இது வந்து எல்லோருக்குமே வந்து விளங்கொண்டு பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி வீடியோ செஞ்சுருக்கேன். மற்ற சாதாரணமாகவே ஃப்ரேம் செட் வந்து இன்னிக்கிற இந்த ரெண்டாக பிரித்தாலே போதும், நேரத்தோடு நம்ம செஞ்ச மாதிரி இன்னிக்கிறது ரெண்டுமே இல்லாமலே செஞ்சாலே போதும். உங்களுக்கு இந்த ஃப்ரேம் செட் உங்களுக்கு ஒரு சைடில் கிளிக் பண்ணக்கூடிய இன்னொரு சைடில் ஓப்பன் ஆகினாலே நீங்கள் வந்து HTML ஃபாஸ்ட்னு சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் வந்து நிறைய பேர் உடனே சொல்லிக் கொடுக்கல. அந்த அடிப்படையில் எல்லாருமே எக்ஸாமில் பாஸ் ஆகணும் பண்ணுற அடிப்படையில் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சொன்னால் லைக் பண்ணுங்கள், கட்டாயம் வந்து செஞ்சு பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுனால் பர்சனலாகவும் சரி கமெண்ட் லீவ் சரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம். எக்ஸாம் பேப்பர் பண்ணணும்னு சொன்னாலும் என்ன கண்டக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இமெயிலும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி அனுப்பி வைப்பேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க. இன்னும் அட்வான்ஸாக செஞ்சு பாருங்கள், நிறைய செய்யுங்க ஃப்ரெண்டுகள். அந்த அடிப்படையில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறோம். வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.